ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு எண்டபானி சென்னைக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலிருந்து ஒரு புது டா ட டாபிக் ஆரம்பிக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான மூச்சு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம செதர்கள் ஏன் ஒரு சில வகையான பயிற்சி முறைகள் சொன்னாங்க ஏன் வந்து இந்த குண்டலினி அது ஏன் பாம்பு மாதிரி போகுது இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் உண்டு சரிங்களா ஸோ நம்ம நம்ம பெரியவங்க சொல்லாத ஒரு விஷயத்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்னான ஆட்கள் டாக்டர்ஸ் சொல்கிறது கிடையாது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது என்ன அவர்கள் சொன்ன விதம் நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சயின்டிஃபிக்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக புரியுது ஸோ ஒரு வகையான ஒரு மூச்சு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ இல்லை இது ஒரு நாலு பகுதியாக வரக்கூடிய வீடியோ ஸோ முதல் ரெண்டு பகுதியில் நம்மளுடைய உடல்லையும் நம்மளுடைய சக்கரங்கள் பற்றின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த ரெண்டு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு பயிற்சியும் அந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையும் பார்க்க போகிறோம் யா ஸோ இதுதான் வந்து இந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடியது ஸோ அதை எனக்கு அப்போ இதனால யூஸ் இல்லை அடுத்த ரெண்டு வீடியோ வரும்போது பார்த்துக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சராசரியாக அன்றாடம் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையவே சீரழிச்சுட்ருக்கும் அதற்குண்டான உண்டான காரணம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மையங்கள் அதாவது சக்கரங்களில் நம்மளுடைய சக்திகள் போய் அந்த இடத்துல தங்கி மேலே எழும்பாமல் அதே இடத்துல அடைபட்டு நின்றோம் இந்த ஒரு தான் அது ஹைப்ரா வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்போ அந்த ஹைப்ரா வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அப்படியே ட்ரெயின் ஆகிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு பிடிக்காது இந்த ஞானம் வந்து பிடிக்காம போகிறதில்ல வெறுப்புனால் பிடிக்காமல் போயிடும் ஸோ அதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குது நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்ம சரிவர நம்மளுடைய பயிற்சியை மேற்கொள்ள முடியும் அதுக்கு தான் யா ஃபைன் நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கேருந்து வருவோம் ஸோ நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நம்மளுடைய மூளையினுடைய ஒரு செயலாக்க முறை தான் வந்து மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூளை வந்து வேலை செஞ்சு ஒரு ஆக்ஷன் அதில் இறங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மனம் மனசு வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொதுவான ஒரு விஷயம் அப்போ நம்மளுடைய மூளையில் எண்ணங்கள் உதிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்ணங்கள் உதிக்கும்போது அது வந்து ஒரு பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் அது வ ஒரு வகையான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு பண்ணுது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணுது உடல் முழுவதும் அப்படி பரவுது பரவும் பொழுது அங்கே ஒரு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உண்டாகும் நம்ம இங்கே என்ன யோசிச்சோமோ அந்த யோசித்ததற்கு ஏற்ற மாதிரியே உண்டான உணர்வுகளை நம்மளுடைய உடலில் அந்த மூளை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் உடம்புக்குள்ளே நமக்கு சராசரியாக இருக்கிறது ஒரு ஒரு செகண்டும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது தான் இப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபோல் தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது ரியாக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்லது நினைச்சா நல்லபடியும் ரியாக்ட் ஆகும் கெட்டது நினைச்சுன்னா கெட்டதாக ரியாக்ட் ரியாக்ட் ஆகும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மூளை வந்து செக்ரீட் பண்ணும் அந்த செக்ரீட் பண்ண கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடல் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் நம்ம பெரியவங்க ஏன் சொன்னாங்கன்னா இதுதான் காரணம் அப்போது நம்ம ஏதோ ஒரு பாஸ்ட்டு கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் சிக்கிட்டோம் அங்கே ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நடந்துருச்சு நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது பாதிச்சிருச்சு நீங்கள் ஒரு ஒரு தடவையும் அந்த சூழ்நிலையவோ அதற்கு ஒப்பான வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையவோ உங்களுக்கு யோசிக்கக்கூடிய நேரமோ ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தருணமோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த தருணத்தில் நீங்கள் எப்படி உணர்ந்திருப்பீங்களோ அந்த உணர்ச்சி உங்களை மூளை திருப்பியும் செயல்படுத்த ஆரம்பிக்கும் என்ன ஆகும் உங்களை அறியாமையே அந்த எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே போய் ஆழமாக உங்களுடைய ஆழ் மனசில் அப்படி பதிஞ்சு நின்றும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பத்து முப்பது வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோமே இந்த முப்பதுலேருந்து நாற்பது வயசு ரொம்ப முக்கியமான ஒரு வயசு அப்போ இந்த முப்பது வயசுக்கு முன்னதாக வரைக்கும் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து இல்லை இருந்து சுற்று வட்டாரத்துலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள எத்தனையோ வகையில் நம்மள வந்து பாதிச்சிருக்கோம் இந்த பாதிப்புகள் எல்லாமே என்னாகும் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த விழிப்பு இதில் ஞாபகம் இருக்காது சும்மா சராசரி நம்ம இருக்கக்கூடிய அந்த நினைப்பில் அது ஞாபகம் இருக்காது ஆனால் ஆள் மனசில் போய் பதிஞ்சிருக்கும் இந்த ஆள் மனசில் போய் தங்கி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுன்னா நம்மளை அறியாமையே அந்த பாதி படைஞ்ச நேரத்தில் நம்மளுடைய உணர்வு எப்படி இருந்ததோ நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருந்ததோ அது பயமோ கோபமோ வெறுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே தங்க வச்சுருக்கோம் அப்போ அந்த நிகழ்வோ அதற்கு ஒப்பான நிகழ்வோ வரும்பொழுது நம்மை அறியாமல் நமக்குள்ளே இருந்து அந்த ஒரு பய உணர்வு வெறுப்பு அந்த ஒரு கோபம் அந்த ஒரு வெக்கம் அந்த மாதிரி அந்த உணர்வுகளை மறுபடியும் மறுபடியும் தூண்டிகிட்டே இருக்கும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சராசரியாக நார்மலாக ஒருத்தவங்க இருப்பாங்க ஏ அவங்களுக்கும் அந்த ஒருத்துக்கு சம்மந்தமே இருக்காது என்னமோ யாரோ ஒருத்தருங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க டென்ஷனாக அவங்க பயமாக அவன் எப்படி அப்படி பண்ணிவிட்ட அப்படி எப்படி அதுக்கும் உனக்கு சம்மந்தமே வரா ஏன்டா டென்ஷனாக வர அமைதியாகறான் அவனால் அமைதி இருக்கவே முடியாது காரணம் என்னென்னா அதற்கு ஒப்பான ஏதோ ஒரு நிகழ்வு இவங்களுடைய மனசில் பாதிச்சிருக்கும் ஒரு கட்டத்தில் காம் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனேன் அப்படிம்பாங்க இதற்கெல்லாம் காரணம் ஆள் மனசில் இத்தனை நிகழ்வுகள் இருக்குது இப்போ இதில் என்ன பிரச்சனையாகுன்னா இந்த முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள அதுவும் சரியாக சொல்லப்போனால் முப்பத்தி அஞ்சுலேருந்து அந்த நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுட்காலத்தில் ஒரு மனிதன் இப்படி நிறைய மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த நாற்பதை தாண்டிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அவனுடைய கேரக்டராகவே மாறிடும் ஒன்ஸ் இது கேரக்டராக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் தன்னை அறியாமையும் ஒரு சில நிகழ்வுகள் இருந்து அந்த உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் தூண்டும் பொழுது உடல் ஒரு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த உணர்வு இப்படி தூண்ட பெறும்போது உடம்பு வந்து இப்படி விறுவிறுன்னு ஆகும் இந்த விறுவிறுன்னு ஆகிறதுக்கு அவங்க ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுவாங்க அப்போ என்ன ஆகும் அந்த அடிக்ஷன் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி நிகழ்வுகளை அவங்க யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் நெகட்டிவான தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் இது வர 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 உடம்பு அதுக்கு பழகி போகும்பொழுது தொட்ட தொண்ணூறுக்கு ஒரு சிலர்லாம் தன்னுடைய ஆய்க அப்போதான் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீதமான மனிதர்கள் இந்த ஒரு நிலையில் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாக்கி இருக்கக்கூடிய அஞ்சு பர்சண்ட்டுக்கு தான் தான் ஏன் அப்படி யோசிக்கிறேன் எதுனால் அப்படி யோசிக்கிறேங்கிறதே அவங்களால சிந்திக்க முடியுது மித்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தன்னுடைய உணர்வுகளுக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள் ஸோ மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை செய்கிறது நின்று போச்சு உடம்பு மனசு மாதிரி ஆயிடுச்சு உடம்பு தான் இவர்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல டம்மி ஆகிடுச்சு ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அந்த நாற்பது மு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டான்னு வச்சிக்கலேன் அதுக்கு மேலே அவங்களுக்கு சுயமாக யோசிக்கிற எதுவுமே இருக்காது அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு வட்டத்தை உண்டு பண்ணிடுவாங்க புது எதிர்காலம் அப்படிங்கிறது ஒன்று அவர்களுக்கு இல்லாமையே போயிடும் இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய கீழ் மூன்று சக்கரங்கள் தான் ரொம்ப முக்கியம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் மூணு சக்கரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அதுதான் இந்த பூமியோட நம்மளை பிணைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்கரம் நம்ம மேலே இருந்து அப்படியே பார்த்துட்டு வருவோமா ஒரு ஒரு நிகழ்வு என்ன நடக்குதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிறர் நாள் ஒரு ஆபத்து வருது ஒரு சங்கடம் அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கோமே ரொம்ப ஈஸியாகவும் ஃபேன்சியாகவும் இருக்கக்கூடிய என்னென்னா முதலாளி தான் அப்போது என்னுடைய முதலாளி ஒரு நியாயமற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து மனசில் ஏறி உட்காந்துக்குச்சு இப்படி உட்காந்தோடனே என்ன ஆகும் முதலாளியை பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பாக இருக்கும் அந்த என்னுடைய முதலாளி நியாயமற்றவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உருவாவதற்கு ஏதோ ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும் அது மனசில் போய் ஆழமாக உட்காந்துரும் நம்ம அந்த நிகழ்வு நடந்தது அது ஏன் அப்படி நடந்தது நம்ம ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்போம் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே சரி பரவாயில்ல அவர் ஏதோ அந்த சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லி மன்னிச்சு கூட விட்டுருவோம் ஆனால் அதை விடாமல் நம்ம முழுக்க முழுக்க அந்த முதலாளிங்கிறவன் மோசமானவன் அப்படிங்கறது எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் யோசனையும் இல்லாமல் நூறு சதவீதம் அப்படின்னு நம்ம நம்பிடுறோம் இப்போ நம்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையினுடைய இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்பகுதி இந்த முன்பகுதியில் வந்து இந்த மாதிரி கற்பனைகள் அப்படிங்கிறது பயங்கரமாக தூண்டப்பெறும் நீங்கள் வெளி உலகத்துல வந்து ஒரு அனுபவம் அப்படிங்கறத அனுபவிக்கிறத காட்டிலும் அதே அனுபவம் உங்களுடைய உங்களுக்கு உள்ள நீங்கள் கற்பனையின் மூலமாக உருவாக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அது பன் மடங்கு வேலை செய்யும் அப்படி பன் மடங்கு வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு உணர்வு உங்களுடைய உடலை வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிவாக வைக்க ஆரம்பிக்கும் இப்போ என்ன ஆகும் ஒன்ஸ் நீங்கள் அதை உள்ளே போட்டு முதலாளி பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை அறியாமே உங்களுக்கு அந்த கோபம் வருது அவன் வந்து ஒரு நியாயமற்றும் அப்படிங்கிற அந்த கோவம் வருது உங்களுடைய ஃப்ரண்ட்டலோ பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது ஒரு கெமிக்கல் மெசேஜஸ் நம்மளுடைய மூளைக்குள்ள நியூரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் தான் அந்த மெசேஜஸ் உள்ள பாஸ் பண்ணும் அதுக்கு வந்து சிக்னல் கொடுத்துரும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கும் அந்த முதலாளி பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நீ கொடு அப்படின்னு சொல்லி கடற்கரை கடற்கரவுடன் அந்த எல்லாமே பாஸ் ஆகும் இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டம் அதாவது மூளைக்கு மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அது வேலை செய்யும் பொழுது நியூரோபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை செக்ரி செக்ரீட் பண்ணிடும் இது என்ன பண்ணுன்னா இதுதான் வந்து நம்மளுடைய மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய மையப்பகுதி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்ஸ் அது நியூரோபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை செக்ரீட் பண்ணிடுச்சுன்னா அவரை போதெல்லாம் எனக்கு வெறுப்பு வருது தெரியுங்களா இந்த வெறுப்பு எங்கேருந்து வரக்கூடியது நான்ன்றது ஒரு அகம்பாவதில்லை எனக்கு இப்படி ஆகிடுச்சு என்னை இப்படி பண்ணிட்டான் அப்போ அந்த நான்கிற அந்த ஒரு தன்மை வருது அது எங்கே வரும் மூலா இது மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூராக இந்த இந்த சோலார் ப்ளெக்ஸஸ்ஸு கீழே இருக்கிற சக்கரம் பார்த்தோமா அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் அப்போது வெறுமனே ஒரு கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடியதை அனலைஸ் பண்ணி அட போய் தலை ஓ என்னென்னா சரி அவருடைய சூழ்நிலை அப்படி இல்லை நாங்கள் கூட இதை பண்ணியிருந்திருக்கலாம் இதை பெருசுப்படுதுன்னு அவசியம் இல்லை சரி பரவாயில்ல அடுத்த தடவை சரியாக போயிடும் இதோட நம்ம நிறுத்தாமல் உள்ளே போட்டு அதை வந்து அது அப்படியே அது தப்புனா தப்புதான் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்வாங்கி அதை அப்படி ஸ்டோர் பண்ண பாருங்கள் இது என்ன ஆகிப்போச்சுன்னா நேராக சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும் ஒன்ஸ் அது போன உடனே அது இந்த இருந்த கான்ஷியஸ் மைண்டில் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது நேராக சக்தி மயமான அந்த சக்கரத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஒரு மினி பிரெயின்னு பார்த்துருந்தோம் முந்தைய பதவி எல்லாமே ஒரு ஒரு சக்கரங்களும் ஒரு மினி பிரெயின்னு பார்த்தோம் இந்த மினி பிரெயின் என்ன பண்ணும் தனக்குத்தானே ஒரு எண்ணங்களை உண்டு பண்ணிக்கும் அப்போ எப்பெல்லாம் நீங்கள் முதலாளியை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வெறுப்பு வரும் ஏன் வெறுக்கிறீங்கன்னே தெரியாது அந்த மனுஷன் உங்களுக்கு நல்லது கூட செஞ்சுருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு அதனால் பார்த்தா வெறுப்பாக இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை என்ன பண்ணுன்னா தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஒரு கோபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ முதலாளியும் நீங்கள் பார்க்கல ஒரு ரெண்டு மாதம் லீவில் போயிட்டீங்க இப்போ முதலாளியும் நீங்கள் பார்க்கல மூளை வந்து அந்த உணர்வுக்கு ஏங்க ஆரம்பிக்கும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒப்பாக என்ன மாதிரியான ஒரு கோவத்தை உண்டு பண்ணுன்னா இந்த திருப்பி இந்த சக்கரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ணோம் என்னுடைய திருப்பி இப்போ கற்பனை இருந்தாலும் பார்க்காமையே கற்பனை உண்டாக ஆரம்பிக்கும் என்னுடைய முதலாளி ஒரு மோசமானவன் நான் வந்து இந்த வேலைக்கு வந்திருக்கவே கூடாது இந்த வேலையை நான் வந்து இப்போவே வேலையை விட்டுட்டு போகிறேன் யாரோ ஒருத்தர் டிரைவர் வண்டியில் போயிட்டுருப்போம் அப்போ இந்த வண்டி ஓட்டுறான் பாரு வண்டியை அப்படிம்பாங்க அர்த்தமே இருக்காது ஓட்டுற மாதிரி வண்டியை அப்படிமா தப்பு நம்ம மேலே கூட இருக்கும் ஆனால் அவங்க மேலே கை காட்டுவோம் அதுக்கப்புறம் என்னோட என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காமல் என்னோட ஐடியாவை திருடிட்டான் அப்போ நான் தான் வந்து சரி மித்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளை ஏன்னா இது கோவம் என்ன நான் 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 அந்த நானை வந்து முன்னிறுத்திரும் இப்போ இது என்ன ஆகும் தொடர்ந்து அந்த எனர்ஜி செக்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் எதாக இருந்தாலும் உடம்பு தாங்கும் அதுக்கப்புறம் உடம்பு அவுட்டு இப்படி போகும்பொழுது நமக்கு கம்ப்ளீட்டாக நோய்வாய் போடுவோம் அப்போ இந்த இடம் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்கரம் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம் நம்மளுடைய இந்த அட்ரினலின் கிளாண்டு செரிமானம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்ப்போம் இது ஓவர் வேலை செஞ்சதுன்னாகும் நம்மளுடைய இந்த அட்ரினலின் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும் நம்மளை அந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அது வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும் நம்மளுடைய சீரணம் உறுப்பில் பயங்கரமான பாதிப்பு வரும் நம்மளுடைய கிட்னிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிரும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இது வந்து உடலவில் மனதளவில் எப்படி பாதிக்கப்படுவோம்னா ஷார்ட் டெம்பர் தான கோவம் வந்துடும் ஷார்ட் டெம்பர் வரும் பொறுமையின்மை வரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும் எதை ஒன்றையும் பொறுத்துக்கக்கூடிய தன்மையை இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது பொறுத்துக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் இது எல்லாமே ஒரே ஒரு தடவை சிம்பிளாக ஒரு நடந்த ஒரு நிகழ்வை அப்படியா இதான் அனலைஸ் பண்ணி ஆ சரி போ இதை நம்ம பெருசாக ஒரு இடத்துக்குன்னு அவசியம் இல்லை சரி அடுத்த தடவை பார்க்கலாம் எந்த மனுஷன் தான் அந்த அப்பா இருக்கா இருந்தாலும் அப்படிதான் இருந்தாலும் படித்த பூத்தி இதோடு விடாம அதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே மறந்து அந்த நிகழ்வு தொடர்ந்து உருட்டுற மாதிரி இத்தனை பிரச்சனை நடக்கும் எது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது சக்கரம் இப்போ அதுக்கு இன்னும் கீழே போனோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அடுத்தவங்கனால நான் பாதிக்கப்பட்டங்கிறது இந்த மூணாவது சக்கரத்தில் பார்த்தோம் இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதாவது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது குற்ற உணர்ச்சி அதிகமாகும் வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது நான் ஒரு மோசமான அப்பா அம்மா நான் ஒரு மோசமான ஒரு பிள்ளையாக வந்து நான் பிறந்துட்டேன் நான் வந்து அடு ஐயோ அவங்க மேலே கோவப்பட்டனே கோவப்பட்டுருக்கக்கூடாதே தப்பு பண்ணிட்டனே அப்படிங்கிறது இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ ஏதாவது ஒரு பிரச்சனையாயிருச்சு இந்த மாதிரி உணர்வு அப்போது என்னால் அடுத்தவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தன்னைத்தானே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே கொண்டு போய்க்கிறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய சுவாதிஷ்ட சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது சக்கரம் பாதிப்படைஞ்சிடும் அங்கே போய் எனர்ஜி ஸ்டோர் ஆகிரும் அப்போ என்ன ஆகும் திருப்பி அதே தான் ஃப்ரண்டல் லோவு அது போய் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரு உள்ள லிம்பிக் சிஸ்டம் போய் ஆட்டானமஸ் நோவ் சிஸ்டமில் நியூரோபெப்டைட்ஸுங்கிற செக்ரேட் பண்ணு நேர குட்டி மூளைக்கு வரும் எங்கே கீழே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானதுக்கு வரும் அது ஒரு தனி மைண்டை ஒன்று க்ரியேட் பண்ணிடும் குற்ற உணர்ச்சியில் உங்களை போட்டு சாவடிச்சிடும் நீங்கள் தொடர்ந்து அதைவே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ இது என்னாகும் உங்களுடைய அந்த ஒரு ஒரு உள்ளுணர்வு மூலமாக செய்யக்கூடிய செயல்னு இருக்கு பாருங்கள் அது முழுசும் கேட்டு போயிடும் அப்போ உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஏன் மயக்கம் வர மாதிரியே இருக்கியா டயர்டாகவே இருக்கியா சும்மா சும்மா நோய் வந்துருதுயா என்னன்னே புரியல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு இல்லைன்னு நீங்கள் போயிடுவீங்க அப்போ இந்த வயிறு பக்கம் ஒரு மாதிரி வலி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் உணர்வுகள் ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு தன்மை எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பீங்க அதுலேருந்து மாறுபாடாக நம்மளால் இருக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கீழே போயிடுவோம் இது எங்கே கீழே சுவாதிஷ்டானம் இந்த நேவல் சக்கரான்னு சொல்லக்கூடியது இப்போ நேராக ரூட் சக்கராவுக்கு போகும் அது செக்ஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க முதல் முதலாதாரம் இது என்ன பண்ணும் நம்மளுடைய இனப்பெருக்கம் ஆண்மை தன்மை அந்த பெண் உறுப்புகள் ஆண் உறுப்பு இது ரெண்டும் வேலை செய்வதற்கு உண்டான அந்த ஒரு தன்மை கொண்டது இது பயங்கரமாக ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா எப்பா பார்த்தாலும் அந்த நினப்புலையே இருக்கும் இது ஆண் பொண்ணுன்னு வித்தியாசமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் அந்த நினைப்பு இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதுலேயே இருக்கும் யாரை பார்த்தாலும் கிருனே இருக்கும் அவங்களுக்கு அவங்களால அதுலேருந்து வெளியே வரவே முடியாது இது சிரிக்கிற கோவா அதே சி இப்படியெல்லாம் ஒரு மனுஷனா அப்படி நினைக்கிறது தப்பே கிடையாது மனித இயற்கையாக நடக்கிறதான் சொன்ன ரெண்டு சரி பரவாயில்ல பாவம்னு நினச்சி இது மட்டும் தப்பாயிருமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மனித உணர்வு தான் ஆனால் அது ஹைப்பர் ஆகும் பொழுது தான் அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ எப்போ பார்த்தாலும் அதே நினப்புலேயே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அந்த உறுப்புகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்போ அந்த நினைவு கற்பனையிலேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த முதல் சக்கரம் என்ன கற்பனைக்கும் உண்டானது க்ரியேட்டிவிட்டிக்கும் உண்டானது அவன் எப்போ பார்த்தாலும் அந்த நேரத்துலேயே இருப்பான் அவன் பாவம் உண்மையிலுமே அவனால் அவன் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவன் இல்லை அவனும் சேர்த்தி தான் அவங்கள அவங்களால கண்ட்ரோலே பண்ணிக்கவே முடியாது அப்போது இது தொடர்ந்து செக்ரிட் ஆக 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 என்ன ஆகும் அவங்க கட்டத்தில் இது உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும் சொல்லி வில விலாம் ஆயிடுவான் உடம்புல பலமே இருக்காது க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக அடி வாங்கிரும் எதையுமே வந்து தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது அவர்களை விட்டு முழுமையாகவே போயிடும் அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் ஒன்ஸ் இந்த மூணுலையுமே நம்ம அடவட்டு எங்கேயோ ஒரு தடவை சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னாகும் அந்த அந்த பக்கத்தில் அந்த எனர்ஜி ஓவராக யூஸ் ஆகிறதுனால நம்மளுடைய உடல்நிலை முழுக்க வேலை செய்வதற்கு அந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது பேலன்ஸே இருக்காது எல்லாத்தையும் சக் பண்ணி அந்த ஒரு எனர்ஜி சென்டர் மட்டும் வேலை செஞ்சிட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய மனோநிலை எல்லாமே பெருவாரியாக பாதிக்கப்பட்டுரும் இது நடக்கக்கூடாது இது நீங்கள் அனுபவப்பட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மூன்று வார பதிவு வந்து தொடர்ந்துபடி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ஒரு ஒரு விடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ போயிட்டு நம்ம இந்த இந்த பதிவு அப்படி முடிச்சுருவோம் ஸோ முதல் ஆதார சக்கரம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் என்னாகும் அதிகப்படியான காம உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றப்பட்டுகிட்டே இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நேவல் சக்கரம்னு சொல்லக்கூடிய சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் கரெக்ட் அது பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா என்னாகும் எப் அதிகப்படியான குற்றுணர்ச்சி வருத்தம் பயம் டிப்ரஷன் மன அழுத்தம் தானே டிப்ரெஷன் ஷேம் இது வெக்க உணர்வுகள் அதிகமாக இருக்கும் வெக்கன்னா அந்த வெக்கப்படுறதில்ல செஞ்ச தப்ப நினச்சி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த வெக்கம் அதுக்கப்புறம் உங்களை நீங்களே வந்து ஒரு வர்த்தே இல்லை டமி பீஸ் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறது லோ செல்ஃப் எஸ்டீம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வலி வேதனைகள் வருத்தம் இந்த மாதிரி எல்லாம் அதிகப்பட்டே இருக்கும் இது ரெண்டாவது சக்கரம் ஆடப்பட்டுறதுன்னா அவுட்டு அந்த இடத்துல ஓவராக அது வேலை செஞ்சிட்ருக்கும் அடையுறதுன்னு என்ன ஓவராக வேலை செஞ்சுருக்கும் அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகவே ஆகாது அங்கேயே நின்று பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது டம் ட ட ட ட தான் அதுவும் வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்போ மூணாவது வேலை செஞ்சதுன்னா இங்கே கட் இங்கே நம்மளுடைய மூலாதம் இது சுவாதிஷ்டான மணிப்புரகம் ஸோ அது வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னால் சோலார் ப்ரக்ஸுக்கு கீழே அது வேலை செஞ்சு அதிகமாக ஏதாச்சுன்னா என்னாகும் நம்மளுக்கு வந்து கோவம் மூர்க்கத்தனம் அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அடுத்தவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருக்கணும் கண்ட்ரோல் இஷ்யூஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது முடிவெடுக்கிறதுல பிரச்சனை நான் மட்டும்தான் இந்த உலகத்துலேயே நமக்கு இந்த உலகமே ஏன் ஒருத்தனுக்காக தான் சுற்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலை இது எல்லாமே அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடு மீறி போய் இந்த உடல் தான் வந்து செயல்பாடாக மாறிடும் இந்த உடம்பு மனசாக மாறிடும் மனசு தன்னுடைய நிலையை மறந்துடும் இப்போ என்ன ஆயிரும் நம்மளுடைய உணர்வுகளுக்கு நம்ம அடிமையாக போயிடுவோம் ஒன்ஸ் இந்த உணர்வுகளுக்கு நம்ம அடிமையாகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணிக்கவே முடியாது எந்த ஒரு புது விஷயத்துக்கும் நம்மகிட்ட எ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்காது ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் போட்டிருப்பீங்களோ ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளேயே உங்களோட ஐசு போட களைச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த வட்டம் எதை பொறுத்துதுனே எது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பொறுத்தது உங்களால் புதுசாக எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே முடியாமல் போயிடுது ஸோ தொடர்ந்து இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் கூட அமைதியாகி மனோநிலை ஒருநிலைப்படும்பொழுது நம்ம என்ன ஆகும் நம்ம இந்த மாதிரி இந்த இந்த பிளாக்கேஜஸ்லேருந்தெல்லாம் வெளியே போக ஆரம்பிப்போம் இதுக்காக தான் எங்கேயாவது அட்லீஸ்ட் ஒரு லாங் ட்ரிப் ஒரு லாங் டிரைவ் சோலோவாக டைம் கொஞ்சம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அப்போ தனியாக நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ண போகும்பொழுது பொழுது நம்ம இந்த சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருப்போம்ல அந்த சர்க்கிளிலிருந்து இருந்து போட்டுக்கு வெளியே வருவோம் அந்த வெளியே வரும்பொழுது புதுசாக ஒரு ஆட்கள் பார்க்குறோம் புதுதாக உணர்வுகள் வருது அந்த பழசியை நம்ம போட்டு உருட்டலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நில நமக்கு நிலை நமக்கு வரும்பொழுது என்ன ஆகும் இந்த மாதிரி இந்த மென்டல் பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப் ஒரு புத்தம் புதுசாக தெரியும் இதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா எல்லார் நாளையும் தனியாக ஒரு ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரணும் ஒன்றும் தப்பு கிடையாது அவுட்டிங் போயிட்டு வரேன்னு வேண்டாத பழக்கத்தை பழகிறது தான் அது ஒரு அதையாச்சும் ஒரு பிரச்சனை அது உடம்புக்கு எடுத்துரும் ஸோ இந்த நிகழ்வை சரி செய்வது கொள்வதற்கு இருந்த இடத்துலேருந்தே சரி செய்வது கொள்வதற்கு ஒரே வழி என்னென்னா நம்ம உடக்கூடிய மூச்சை சரியாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் அதற்கு டெய்லியும் தான் உங்கள் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வழியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதை சரி பண்ணிடலாம் ஸோ அதை வந்து அடுத்த வரக்கூடிய மூன்று பதிவுகளில் அப்படி பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னா இன் அட்லீஸ்ட் இந்த இனி இதுக்கு தொடர்ச்சியே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இல்லை இதுக்கப்புறம் பார்ப்பீங்களா எனக்கு தெரியாது இந்த நான்கு வார பதிவை தொடர்ந்து பார்த்துருங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புது வகையான ஒரு வாழ்க்கையாகவும் ஒரு புது உடல் ஒரு புது மனதை நம்ம ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு வழியை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் இந்த பதிவினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்க்கலாம் யா அதுவரையும் தொடர்ந்து தினத்தினங்கள் நான் உங்களுக்கு திறந்து என்ன பண்ணி நன்றி تم